சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். நீங்களா குளிச்சிட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க, அவங்க நம்மளை பாத்துருவாங்க. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். பரபலத்துக்கிட்ட நம்ம ராஜோட தங்க நித்தியும் ஒரு வயசு பையனும் கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வா. சரி வர. என்ன எஸ்டேட் விட்டு அம்மாவே வந்து ஆம்பளை சொன்ன? இல்ல வாஞ்சி, இதே நீல கலர் கால் சட்டை மஞ்ச பனியனு ஒரு ஆம்பளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். உடபட குருட்டு முண்டம். தேங்க்ஸ் அர்ச்சனா, சமயத்துல வந்து காப்பாத்தின. நான் காப்பாத்தல, நம்ம ரெண்டு பேரும் போட்டிருக்கமே ஒரே மாதிரியான ட்ரெஸ், அது காப்பாத்துச்சு. மேஸ்திரி, வெள்ள கார்ல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு? வெள்ள கார்ல வந்திருக்காரு, அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். பையன் எப்படி, நல்ல மாதிரியா இல்ல? பையன் ரொம்ப நல்ல மாதிரி இருங்க. வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அதுக்காக வாயில வரல வைக்காதீங்க. ஏன்னா நான் வச்சது இல்ல. ஆமா, எது கேக்குறீங்க? நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்ற புரண்டு போறதும் வரதும் நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதும் ரொம்ப தப்பாச்சுங்களே. நீ அவங்க கூட சுத்துறியா? நான் எங்க அவரோட சுத்த போறேன்? அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. அவர் கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்வேன். அவர் இது ஆறான் கேப்பாரு, ஆமாங்க இதுக்கு பேர் ஆறுதான். இது மலையான் கேப்பாரு, ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போ. ஓ, முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன், அவங்கிட்ட சொல்லி வை. சொல்ற சொல்ற. என்ன என்ன என்ன? மறுபடியும் சொல்றேன், அவன் அங்க நின்னா இங்க நின்னானு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன். சரி, என்ன தொலைச்சு? தம்பி, என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு வாழ் வேண்டாமா? அது வாசம் தான். எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா இங்க வர்றாங்க. அவங்களுக்கு சதா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். தம்பி, என் முதலர் கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி, நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அண்ணில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி, உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய் இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாளிக்கிட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி, விளையாட்டா இருக்கு? தம்பி, அந்த நித்யா புத்தியா அந்த வகைரா வச்ச அந்த பையன் ஒருத்தன், வாஞ்சின்னு பேரு, என் சட்டையை பிடிச்சிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே, அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் தம்பி.
தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு அதுல ஏதாவது ஒன்று செட்டப் பண்ணு நமக்கு ஏன் தம்பி வம்பு ஆமா தம்பியே இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம் அது வாஸ்தவம் Excuse me. Yes. All right, sir. 1 minute. Madras, Thambi. Saapta onne. Thooka varudhu. Adhu varam irukkaradhukku edhaavadhu maathra vaangi kudu. Yeah, yeah. Idhu hospital ah? Paala paaru. Ah, adhu va sonna. Ah. Ah, varana vandutta. Vandutta. Thambi odungu, 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 odungu. Ayyo. Yo, enna? Vandile padichu padichu sonna kettingala? அங்க பாக்காதீங்க அங்க பாக்காதீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அங்க பாக்காதீங்க ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா வேணும் வேணும் இப்பதான் நல்ல புள்ள தம்பி எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சோடா கலவை என்ன இருக்கு முதல்ல போங்க முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி அதான பார்த்தேன் உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான் சந்திரு உங்க காரை வெளியில பார்த்தேன் அத உள்ள ஓடி வந்துட்டேன் ஒரு இடம் விட மாட்டீங்களே இதுங்க ரெண்டுத்துக்கும் நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு அந்த பொண்ணு அவ அப்பவே போயிட்டா அப்பாடா தாங்க போலாம் தம்பி நல்ல வேளை தம்பி அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஐயோ ஐயோ தம்பி தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வந்தா இந்த பொண்ணுக்கு என்ன துணிகள் இருந்தா நம்ம பின்னால ஏறி போந்துகிட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் மரியாதையா வண்டியை நிறுத்து என்ன இறக்கி விட்டுரு சென்றல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை Thank you.
ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் அவமானம் கூட கேள்விப்பட்டேன். அவனை இப்படியே விட்டக்கூடாது.